சார் நிறைய ஆன்மீக தகவலில் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொல்கிற நேரில் வரவங்களும் சரி நிகழ்ச்சியை பார்த்து சொல்கிறவங்களும் சரி சார் நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம் என் குழந்தைய மாசமாக இருக்கும்பொழுது நான் விடாபடியாக வெங்கடாச்சலபதி சுவாமியே வேண்டிகிட்டு இருந்தேன் சார் நீங்கள் சொன்னது அப்படியே உண்மை அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா எப்படி நான் வழிபட்டேனே தெரில அது அப்புறம் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே இருந்தது இறைவன் பாருங்கள் எப்படி 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 எப்படியெல்லாம் நம்மளை கூப்பிட்டு கொள்றான் எப்படி எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு தெரியாது நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தாலும் உங்களோட நிகழ்ச்சி பிரத்யேகமாக இருக்குது எதுவும் சொல்லாத விஷயத்தை பற்றி சொல்கிறீங்களே இன்றைக்கி என்ன ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்கீங்க ரொம்ப அற்புதமான சில காரியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம வீட்டில் ஏதேனும் நெகட்டிவ் எனர்ஜி தொழில் ஸ்தாபனத்தில் நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது இன்றைக்கியாக இப்படி இருக்குது இனிமேலும் நல்லா இருக்கணும் வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு ரொம்ப சூக்ஷமான விஷயம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பேன் சில ஆலயங்களுக்கு போயிருப்பேள் முருகப்பெருமான் சன்னிதிக்கு சிவாலயங்களுக்கு போயிருப்பேல் அது மாதிரி முக்கியமான பெரிய 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 ஆலயங்களுக்கு போகும்போது ரெண்டு பக்கமும் துவார பாலகர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பார்த்துருப்பேன் இல்லையா துவார பாலகர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி சந்நிதியில் கூட வெளியில் துவார பாலகரை நம்ம பார்த்துருப்போம் இந்த துவார பாலகர் என்பது யார் அதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் இருக்குது ஞான மண்டபம் இருக்குது இப்படி மண்டபங்கள்லேயே இத்தனை மண்டபங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆலயத்தில் ஆகம விதி பிரகாரம் அஷ்ட பாலகர்கள் இருப்பா இந்த எட்டு பாலகர்களுக்கு என்ன எதனால் ஆலயங்களில் தெய்வந்தான பெரிய சக்தி ஆனாலும் எதற்காக இதெல்லாம் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் இந்த ஆகம விதிகளில் உண்டு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான செய்தி தான் என்னென்னா எப்படி இந்த ஆலயத்தை காக்கக்கூடிய ஒவ்வொரு பலிபீடங்கள் வைத்திருக்காங்களோ இத்தனை பலிபீடங்களை தாண்டி தான் பிரம்மராட்சசர் அசுரர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் தாண்டி அந்த கெட்டது உள்ளே வருமோ நம்ம உடம்புல எப்படி ஏழு லேயர் ஸ்கின் இருக்குது அந்த ஸ்கின்னுக்குள்ளே போய் தான் ஒரு கெட்ட விஷயம் உள்ளே போகிறது அந்த மாதிரி எப்படி இந்த இத்தனை லேயர் தாண்டி தான் தெய்வ சக்தி இருந்துருக்கோ இருக்கோ அதே போன்று தான் இந்த கெட்டதுங்கிறது உடனே வந்துடாது பல முயற்சி எடுத்து தான் உங்ககிட்ட நுழையுமா ஏன்னா அவ்வளவு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது சரி இன்னைக்கு எப்படி இந்த துவாலபாரகர் இருக்கோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தொழில் ஸ்தாபனங்கள்லையும் உங்களை சுத்தி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தினம் தினம் கார்த்தால் எந்திர்த்துக்கணும் வீட்டினுடைய வாசலில் வந்துக்கோங்க மஞ்சள் அக்ஷதையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் அக்ஷதையை கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டினுடைய வாசலில் ரெண்டு பகுதியில் வீட்டினுடைய வாசலில் ரெண்டு பகுதியில் ஓம் பைரவாயனமாக ஓம் பைரவாயனமாக ரெண்டு பக்கமும் போட்டுக்குவோம் ரெண்டு வாசல்லையும் பைரவாயனமாக பைரவாயனமாக நான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறேன் நான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கிறேன் ஓம் நரசிங்காயன மக நரசிங்காயனமாக ரெண்டுனுடைய வாசல்லையும் ரெண்டு பகுதியிலையும் போட்டுக்குவோம் தொழில் ஸ்தாபனங்கள் அப்படித்தான் வெளியில் அக்ஷதை எடுத்துகிட்டு தினம் 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 கார்த்தால 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 இதை தொடர்ந்து பண்ணுங்க எப்படி துவாரவாளகர்கள் அந்த இடத்தை தாங்கி அந்த இறைவனை காக்கிறார்களோ இறைவன் உங்களை காப்பார் இது அது அற்புதமான ஆன்மீக தகவல் தினம் தினம் காத்தால உடனே மஞ்சள் அக்ஷயத்தை எடுத்து அந்த இடத்துல ஆவாகனம் எப்படி பண்றோ ஒரு பூஜை புனஸ்காரங்களில் தெய்வத்தை எப்படி அக்ஷதையை போட்டு ஆவாகனம் பண்றாலோ அதே மாதிரி வீட்டினுடைய வாசல் பகுதியில் நம்ம ஆவாகனம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் காவல் தெய்வம் நம்மளை காத்து ரட்சிக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் எங்கேயும் கேட்காத ஒரு அற்புதமான விஷயம் இது நீங்கள் எந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டீங்கனாலும் அவங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாள் அப்பேற்பட்ட அற்புதமான செய்திகள் நீங்கள் பண்ணி பார்த்து பலன்கள் அனுபவிக்கும்பொழுது நீங்கள் திருப்பி எங்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்